இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஷாப்பிங் விலாக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க போய் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம அங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் க்ரீன் ஹவுஸ் வீடியோவோட ஷாப்பிங் விலாக் வந்து போட்டிருக்கோம். அங்கே நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோங்கிறது தான் இங்கே ஷாப்பிங் ஹாலாக நம்ம பார்க்க போகிறோம். அங்கே ரெண்டு மூணு திங்ஸ் நான் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிட்டு அகைன் நான் ஃபைனலாக இருக்கிற நான் வாங்கின திங்ஸை வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அந்த பிளாங்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன், அது வாங்கிட்டு வந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே ஹெவியாகவும் இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு வேறு திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்ன நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம எல்லா வீடியோலையுமே கொரியன் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ஃபோல்டபுள் ஸ்டூல், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இங்கே நம்ம வெளியே பார்க்க போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேபிஸை குளிக்க வைக்கிறதுக்கு, நம்ம உட்காந்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்த லெவல் எவ்வளோ வேணாலும் நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், கம்மியாக வச்சாச்சு. இப்படி தூக்குனீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஷார்ட்டாகவும் நம்ம உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா மாய்ஸ்சரைசிங், வேஸ்லின் அதெல்லாம் இருந்துச்சு, அது வாங்கிட்டு இந்த ஹேங்கரை பற்றி தான் சொல்லணும்னு இருந்தேன். இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிற கதவு வந்து ரொம்பவே ப்ராடாக இருக்கும், கரெக்டாக இதோடைய அளவுக்கு இருக்கும் அந்த கதவுடைய ப்ராட்னஸ். இது வந்து கரெக்டாக வாங்கும் போது ஆனால் பயந்துட்டு தான் வாங்கினேன். முன்னாடியே நான் இது மாதிரி ஒரு சில்வர் கலரில் ஷர்ட்ஸ் புருகாலாம் ஹேங் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன், அதனால் தைரியமாக வாங்கினேன் நான். இந்த கலர் சரி அதுதான் வாங்கிட்டுமே, சரி காப்பர் கலரில் ஒன்று வாங்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த மாப்பு அதெல்லாம் வந்து தொங்க விடுறதுக்காக, அது ரொம்பவே கீழே கிடந்துட்டு இருந்துச்சு அசிங்கமாக பார்க்கறதுக்கு, அதனால் அதையும் கொஞ்சம் சரி பண்ணி வாங்கியாச்சு. இது வந்து டாக்கிங் டவுன், சும்மா டாய்ஸ் மாதிரி பேபிஸ்க்கு அங்கே நிறையா இருந்துச்சு. நான் இது நைஸாக வாங்கி ஏமாற்றி விட்டு அழிச்சுக்கிட்டோம். இது வந்து செல்ஃப் மசாஜர், இப்படி மாட்டிட்டு நம்ம வந்து இப்படி எங்கேயாவது இடுப்போ எது கால் வலி எதாக இருந்தாலும் நம்ம வந்து இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். ஜில்லுன்னு இருக்கும் இந்த மெட்டல் பால்ஸ், இது வந்து அப்படியே மூவபுளாக இருக்கும், நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ யாருமே இல்லை, நமக்கு ஹெவியாக வலிக்குது, கால்லாம் வலிக்குது நின்றுக்கிறதுனால அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது 10 கிராம்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் இங்கே வந்து சும்மா ஒரு சேஃப்டிக்காக வந்து நூல்கண்டு நூல் எல்லாம் பேசிக்காக ஒரு 6 கலரில் ஒரு 6 கிராம்ஸ் தான் இது, ஒரு 5-6 கலரில் இருக்குது பார்த்தா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே இந்த ஸ்பூன், உட்டன் ஸ்பூன் ஸ்டாண்டு, இது எவ்வளோ இருக்கும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஜஸ்ட் 4 ஸ்பூன்ஸ் ஸ்பேச்சில் அப்படியே சின்னதாக இருக்குது பாருங்கள், சூப்பராக நச்சுண்டு, ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல். அந்த இது கூட உட்டன் ஸ்பூன் நீங்கள் வாங்கும் போது தோசை திருப்பிலாம் வாங்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். இது எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு தோசைலாம் திருப்ப வராது. தோசை திருப்பி வாங்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் கிண்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி மொத்தமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உடன் கடாய்க்கு வந்து தோசைக்கல்லுக்கு வந்து நீங்கள் நான்ஸ்டிக் தோசைக்கல்லுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி மெலிசாக பார்த்து வாங்கினா தான் உங்களுக்கு திருப்ப வரும். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுல தான் இருக்கும், இது எதுவும் மிஸ் ஆகி என்னுடைய இதுக்கு வந்துருச்சு. இது வந்து ஜஸ்ட்டு 299 கிராம்ஸ் தாங்க, 3 கிராம்ஸ் தான், சொன்னால் நம்ப முடியுதா? இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு, கிச்சன் ஸ்கேல், சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி சின்னதாக இருக்கும். நம்ம வந்து இதை இதை யூனிட் வந்து கிலோ அவுன்ஸ் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், கிராம்ஸில் இப்படி வச்சு நம்ம வாங்கினதெல்லாம் அளந்து பார்த்தோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக டக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது ஏர் வெயிட் காட்டுது, சும்மா பேட்ரி இங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க, பேட்ரியோடைய தான் வந்துச்சு. 11 கிராம்ஸ் இது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊர்லலாம் இப்போ வந்து
இப்போ கறியெல்லாம் வாங்குறாங்க, ஏதாவது வெஜிடபிள்ஸ் காய்கறிலாம் வாங்குறாங்களா, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதில் வந்து 7 kg to 10 kg வரைக்கும் நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது மேலேயும் சும்மா இப்படி நீங்கள் வாங்குகிற பேக்கெட் அப்படியே வச்சு கூட வெயிட் செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுட்டு டயட்லலாம் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட்டுலாம் வந்து இதில் கொட்டி நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். ஏன்னா பிளேட்டையே கூட நீங்கள் டைரெக்டாக இதில் வைக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. நாங்கள் கூட இங்கே கிராப் வாங்கியிருந்தப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நான் உடனே அளந்து பார்த்தேன், கம்மியாகவே தான் இருந்துச்சு ஒரு 1/2 kg. அவங்க 2.5 kg வாங்கியிருக்காங்க. அங்கேயே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்தப்ப இங்கே பார்த்தா 1.25 kg தான் இருந்துச்சு. வாஷ் பண்ணதில் உங்களுக்கு 1/2 kg போயிருந்தாலும் 3/4 kg போகும் வாஷ் பண்ணால். இப்போ நம்மள்ட்ட இருந்ததுனால ஒரு மன திருப்திக்கு செக் பண்ணிட்டோம் அழகாக. அதுக்கப்புறம் இது ஒரு மோப் போடுறது. நம்ம வந்து எப்போதுமே ப்ரெஷ்ஷை வச்சு கூட்டாமல் உங்களுக்கு குப்பைலாம் இல்லை டஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கும் போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குச்சி தனியாக எவ்வளோ எல்லா டிகிரியுமே வந்து ரொட்டேட் ஆகும். இப்படியும் ரொட்டேட் ஆகும், இப்படியும் ரொட்டேட் ஆகும். ஷூராக்கு நல்லாவே எல்லா சைட்லேயும் ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகலைன்னா இந்த இதை வந்து நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே ஈஸியாக ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணலாம். வாஷபிள் இப்படி ஜிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கழட்டிக்கலாம். இதை கழட்டிட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லானது. இங்கே பாருங்கள் நல்லா திக்காகவும் ரொம்ப மட்டமாகவும் இல்லை. இதுலாம் 10 grams தான். இது இதுவும் 10 grams தான். இங்கே பாருங்க 10 grams தான். இந்த குச்சின்னா 1 grams தான். நிறைய நம்ம வாங்கியிருப்போம் குச்சி எதுவும் இல்லைன்னா அங்கே இந்த மாதிரி பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். 2 grams தான் ஒரு குச்சிலாம். ஈஸியாக நான் ப்ளூக்கு ப்ளூ மேட்சிங்காக இருக்கட்டமே வாங்கினேன். இதெல்லாம் தான் நம்ம வந்து வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ். அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த மிஷினுக்காக வாங்கியிருக்கேன். ப்ரெஷர் இப்படி நம்ம ப்ரெஷர் கொடுத்து இப்படி எடுத்தோன்னா அது வந்து சூப்பராக தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடும். இங்கே அடிக்கடி இந்த மாதிரி வாஷ் மிஷின் ப்ராப்ளம் இருக்குது, அதனால நான் இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நூடுல்ஸு இந்த பாஸ்மதி ரைஸ் அதெல்லாம் வந்து உடையாமல் குக் பண்ணும் போது இப்போ நீங்கள் பெரிய கரண்டி சாரணியெல்லாம் வச்சு இப்படி கிண்டுனீங்கன்னா அது வந்து உடஞ்சிரும். இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பல்லு பல்லாக இருக்கிறதுனால இது வந்து உடையாது. அழகாக நம்ம வந்து கிண்டுறதுக்கும் அதை வந்து பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னுக்கிட்டே இருந்தேன். பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு 2 grams தான் இது. அதனால் க்ரீன் ஹவுஸில் தான் வாங்கினது. இதுவும் உடனே வாங்கியாச்சு. இது வாங்குறது இதுலேயுமே ஸ்டீல்லாம் இருக்குது. ஸ்டீல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டீலாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக கிண்டும் போது உங்களுக்கு வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிலிக்கானில் நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. இது ஹை ப்ரைஸ்லேயும் இருக்குது, லோ ப்ரைஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இது வந்து நம்ம க்ரீன் ஹவுஸில் வாங்கினா ஒரு சேஃப்டி பேடு. இது வந்து கிட்ஸுக்காக இந்த மாதிரி கார்னர் எட்ஜஸ்க்கெலாம் டைனிங் டேபிள் டீபாட் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எட்ஜில் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து இடிச்சுக்கிட்டு வாங்க. அதுக்காக இந்த மாதிரி நான் ஒன்று பார்த்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு டபுள் சைட் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம டேபிளில் இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து ஒட்டிட்டு 0. இப்போ இந்த மாதிரி டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே இழுத்துட்டு இப்போ நம்ம இந்த இதை வந்து இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ஒட்டிட்டோன்னா இழுக்கும் போது வராது. இந்த மாதிரி நம்ம 4 edges நம்ம ஒட்டிக்கிட்டால் பிள்ளைங்க வந்து இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. 4 corners ஸ்டிக் பண்ணியிருக்க பாருங்க. இது வந்து கரெக்டாக இந்த ஹைட்டு தான் இருக்கும். அப்புறம் ஏன்னா வந்து இப்படி இப்படி இடிச்சுக்கோ நெத்தியை வந்து கண்ணு வேற ஷார்ப்பாக நம்ம இங்கே தானே உட்காந்து சாப்பிடுவோம் நம்மக்கிட்ட வர்றோம்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பயமாகவே இருக்கும் அது எப்போதுமே. அதனால் இந்த மாதிரி ஒரு சேஃப்டிக்கு ஸ்பஞ்சு வாங்கினா உங்களுக்கு இடித்தாலும் ஒன்றுமே செய்யாது. அதுக்காக இந்த மாதிரி உங்கள் பேபிஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுலேயே ஃபுல் டேபிளுக்கெல்லாம் ரவுண்டாக ஒரு ஸ்பஞ்சு மாதிரி இருக்கும். நடுவில் இப்படி கத்தியால் கிழிச்சு விட்டு நம்ம இப்படி இப்படி மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அது இது ரவுண்டாக இருக்கும், இது இப்படி சொருகிக்கணும். அந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு அவ்வளோ தேவையில்லை, ஜஸ்ட் கார்னர்ஸ்க்கு மட்டும் இருந்தால் போதும். அதனால தான் இதை வாங்கியிருக்கோம். சூப்பராக உட்காந்துக்கிச்சு பாருங்கள். அவுட் சைடு காட்டுறேன். இந்த ரெண்டு பூக்கு தான் வெளியே தெரியும். நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போதும்
சூப்பராக டோர் க்ளோஸ் ஆயிரும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஆணி அடிக்க தேவையில்ல, ஈஸியாக வந்து நம்ம வச்சிருக்கிற ப்ரஷ் எல்லாத்தையும் மாட்டி விட்ருவோம். இதில் உங்களுக்கு நான் வாங்கியிருந்ததில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த நம்ம கொரியன் வீடியோஸில் பார்க்குற மாதிரி இருக்கிற எல்லா திங்ஸுமே அவங்க கடையில் கிடைக்கும். அந்த ஸ்மால் மிக்சி ஒன்று, நம்ம ட்ராவல் மிக்சின்னு ஒன்று காட்டுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து 12 grams தான். அவல் மிக்சி, இந்த ஸ்டூலு, இதெல்லாம் வந்து அந்த கொரியன் வீடியோஸில் கிச்சன் டூல்ஸ், கிச்சன் யூஸ்ஃபுல் யூட்டிலிட்டிஸ் அப்படின்லாம் நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இந்த க்ரீன் ஹவுஸுங்கிற ஷாப்பில் வந்து யூனிக்கான பீசஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் போனால் அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, ஆனால் அங்கே காட்டுவாங்க எல்லா வீடியோவுமே, பட் எங்கே வாங்கியிருக்காங்கங்கிற லிங்க் நமக்கு இருக்காது. இவங்க வந்து இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.